குலதெய்வத்தை அழைச்சி வரும்போது நாம் செய்ய வேண்டிய 10 வழிமுறைகள். அது ஆபரணமாக இருக்கலாம், குலதெய்வத்தோட ஆபரணங்களாக இருக்கலாம், அல்லது ஆடைகளாக இருக்கலாம். இல்லை அப்படின்னா அந்த குலதெய்வத்தை சுமக்கும் சாமியாடி ஆண்களாக இருக்கலாம், பெண்களாக இருக்கலாம். ஒருத்தவங்க மேலே துடியாக சாமி நிற்குது, அவங்கள அந்த எல்லைக்கு அழைச்சிட்டு வந்து கொண்டு சேர்க்கணும். அதே சமயம் ஒரு ஆபரணம், ஒரு ஆடை, ஒரு ஆயுதம், இது மாதிரியா அந்த தெய்வம், ஒரு கூடை, இது மாதிரி அந்த தெய்வத்தோட ஆயுதங்கள், அல்ல ஒரு அருவா, ஒரு வேல்கம்பு, வெட்டருவா, இது மாதிரியான ஆயுதங்களை வந்து அந்த எல்லையில் வந்து கொண்டு சேர்க்கணும். அப்போ நாம் கடைப்பிடிக்க வேண்டிய, மறக்காமல் செய்ய வேண்டிய 10 வழிமுறைகள்ங்க. சரி, முதல்ல ஒரு ஆயுதத்தை எடுத்துக்கிறோம். நாம் சாமிக்கு ஒரு 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 ஆயுதம் அடிக்கிறோம், ஒரு அருவா அடிக்கிறோம், ஒரு சூளை அடிக்கிறோம். இது மாதிரியான ஆயுதங்கள் சார்ந்து இல்லை அப்படின்னா ஒரு திருவுருவ சிலை, ஒரு வெண்கல சிலை, ஒரு கற்சிலை அடிக்கிறோம். அதை நாம் அந்த எல்லையில் கொண்டு வரணும் அப்படின்னா, முதல்ல அந்த எல்லையில் இருக்க சாமியாடிகள் கண்டிப்பாக அவசியமாக கூட போகணும். சாமியாடிகள் அவசியமாக அந்த ஆயுதங்களை, அந்த கற்சிலைகளை, அந்த எந்த ஒரு பொருளாக அந்த தெய்வத்தோட பொருளை எடுத்து வர்றதுக்கு சாமியாடுகள் அந்த எல்லையில் யாரெல்லாம் சாமியாடுறவங்களோ, எல்லா சாமியாடிகளும் இல்லையா, ஒரு சாமியாடியாவது அந்த இடம் எல்லைக்கு போகணும், கூட கண்டிப்பாக வரணும். ஏன் அப்படின்னா, சாமியாடிகள்ங்கிறது நம்ம தெய்வத்திற்கு அடுத்த கட்ட சக்தி பெற்றவர்கள். அதனால் அந்த எல்லையில் ஏதாவது ஒரு தவறு நடக்கும்போது அந்த நாம் அந்த தெய்வத்திற்கு நாம் அழகாக வழியில் கொண்டு சேர்க்க ஒரு தடங்களாக இருக்கிறத அந்த மேலே அந்த சாமியாடி இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த சாமியாடிகள் மேலே நிற்கிற தெய்வம் காத்து கொடுக்கும், காவல் அழைச்சி வரும். இது ஒன்று. ரெண்டாவது, அவசியம் அந்த எல்லையில் என்ன இருக்கணுமா, எலுமிச்சை இருக்கணும், பூசணி இருக்கணும், சூற தேங்காய் இருக்கணும். சாமி அழைச்சி வர்றோமா, எங்கெல்லாம் உச்சந்தி இருக்குது, எங்கெல்லாம் ஒரு மாதிரியாக மனசில் நறுக்கப்படுது அப்படின்னா, அந்த நேரத்தில் எலுமிச்சையை நாளாக வெட்டி அதை குங்குமத்தில் அதாவது குங்குமத்தில் அதை சுற்றி 4-8 திசையில் எரியணும். ரொம்ப கொஞ்சம் வேகமாக இருக்கா, சூர தேங்காயை சுற்றி உடைக்கணும், அதை விட உக்கிரமாக இருக்கா, ஒரு பூசணியை, ஒரு பச்சை பூசணியை அப்படியே அந்த இடத்துல சுற்றி அந்த இடத்துல அடிக்கணும், அதை விட உக்கிரமாக இருக்கா, ஒரு சில அசைவ காவு, அது என்னன்னு உங்களுக்கு தெரியும். இது ரெண்டு. மூணாவது, சாமியை அழைச்ச கணம் முதல் அந்த எல்லை சேர்க்கிற வரை எங்கேயும் நிற்கக்கூடாது. அதாவது தேவையில்லாத பேச்சுகள், தேவையில்லாத நம்ம கவனத்தை சிதறுற மாதிரி எந்த ஒரு செயல் இருக்கக்கூடாது. எங்கேயுமே நிற்காமல் அழைச்ச கணம் முதல் அந்த தெய்வத்தின் மேலேயே சிந்தனையோடு அந்த எல்லை ஒன்று வந்து சேர்க்கணும். இது வந்து மூணாவது. நாலாவதுங்க, மடியில் கணம், மனசில் பயம். தெய்வத்தை யார் தூக்கி வர்றாங்க, அந்த தெய்வத்தை தூக்கி வர்ற அந்த சாமியாடிகள் அந்த பங்காளியாக இருக்கலாம், அல்ல அப்படின்னா அந்த ஒரு பூசாரியாக இருக்கலாம், யார் அந்த தெய்வத்தை தூக்கி வர்றாங்களோ அவங்களுக்கு முழு சிந்தனை முழுவதுமாக அந்த தெய்வத்தின் மேலே தான் இருக்கணும். ஏன் அப்படின்னா, அதாவதுங்க, இது ஒரு ஆயுதம்ங்கிறது சாதாரணம் கிடையாது, ஒரு கற்சிலைங்கிறது சாதாரணம் கிடையாது. அது நம்ம எல்லா பங்காளிகளும் ஒன்று சேர்ந்து நம்மளுடைய தெய்வம் அதை பரிபூரணமாக ஏற்றுக்கிட்டு அது நிலை கொண்டு நிற்கும் ஒரு இருப்பிடம். அப்போ அந்த இருப்பிடத்தை, அந்த ஒரு உயிரோடு, அந்த உயிர்ப்பு சக்தியை இருக்கிற அந்த ஒரு பொருளை, அந்த ஆயுதத்தை, அந்த ஒரு சிலையை நாம் அந்த எல்லையில் நாம் போய் கொண்டு சேர்க்கணும் அப்படின்னா, நம்ம சாதாரணமாக நம்ம விளையாட்டுத்தனமாக நம்ம இது இருந்துடக்கூடாது, கவனக்குறைவாக இருந்துடக்கூடாது. அதனால தான் மடியில் கணத்தோடையும் மனதில் பயத்தோடையும் முழு சிந்தனையோடு அந்த தெய்வத்தை எல்லையில் கொண்டு சேர்க்கணும். இது நாலாவது. அஞ்சாவது, பூக்களாலும் பன்னீராலும் விபூதியாலும் சந்தனத்தாலும் சூடத்தின் வாசனைகள்னாலும் நிறக்க நிறக்க அப்படியே அந்த வாசத்தை சுற்றி இருந்துக்கிட்டே இருக்கணும். அந்த ஆயுதங்களை சுற்றியோ, அல்லது அந்த சாமி ஆடிகளை சுற்றியோ, அல்லது சிலைகளை சுற்றியோ, பூக்களை அந்த இடத்துல கொடுத்துட்டு தெய்வத்திற்கு அந்த தூவிக்கிட்டேவும், பன்னீரை தொளிச்சுக்கிட்டேவும், விபூதியை, அந்த விபூதி வாசனை, அந்த விபூதி கையிலையோ அல்லது தட்டிலையோ விபூதி வச்சு, சந்தனத்தை வச்சு, சூடத்தை ஆப்பப்போ அந்தந்த எல்லையில் ஆபாரதனை காட்டி அப்படியே நிறக்க நிறக்க அந்த தெய்வத்தோட அந்த உச்சக்கட்ட சக்தியை மேலே ஏற்றிக்கிட்டேவும், ஒரு சிறிதளவு கூட குறையாமல் அந்த தெய்வத்தை மகிழ்ச்சியோடு கொண்டு வரணும். இது வந்து அஞ்சாவது. ஆறாவதுங்க, ரொம்ப முக்கியமான விஷயம், கொலவ சத்தம். ஒரு தெய்வத்தை, தூங்கிக்கிட்டு இருக்க தெய்வத்தை தட்டி எழுப்புற சத்தம், ஓசை என்ன தெரியுமா, பெண்களிடம் குலவை சத்தம். அந்த குலவ சத்தத்தை தெய்வம் அப்படியே விரும்பி அழகாக ரசிக்கும். ஒரு இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு நிகழ்வு சொல்ல ஆசைப்பட்றேன். ஒரு எல்லையில் ஒரு பெரிய ஒரு திருவுருவ சிலை, பெரும் தெய்வத்தை செய்கிறாங்க.
அப்போ என்ன ஆகுதுன்னா அது ஊருக்கு வந்து ரொம்ப ஒதுக்குப்புறமா இருக்கு. அப்போ வந்து அவங்களுக்கு அந்த மேல வசதி இது மாதிரி எந்த வசதியுமே இல்லை, மேலதாளம் இசைக்கிறது எதுவுமே இல்லை. அப்போ அந்த இடத்துல அந்த சிலையை செஞ்ச சிற்பி சொல்றாரு, எதுவும் நீங்க தேவையில்லைங்க, பெண்கள் எல்லாரும் குலவை போட்டுக்கிட்டே போங்க, அந்த தெய்வம் மகிழ்ச்சியா ஆடி ஓடோடி உங்க கூடயே வரும் அப்படிங்கிறார். அப்பேற்பட்ட குலவை சத்தம் வந்து சக்தி வாய்ந்த ஒரு இசை, தெய்வம் விரும்பி ரசித்து அந்த குலவை சத்தத்தை பரிபூரணமாக ஏற்று கூட வரும் ஒரு அழகான ஒரு நிகழ்வு தான் பெண்களிடம் குலவை. அந்த குலவை சத்தம் போட்டுக்கிட்டே வரணும் பெண்கள் எல்லாரும். இது ஆறாவது. ஏழாவது, அதாவதுங்க பூசாரிகள் இருக்காங்க பார்த்தீங்களா, அதாவது அந்த தெய்வத்தோட அந்த ஒரு ஆபரணத்தையோ அந்த திருவுருவ சிலைகளையோ அந்த ஒரு அதை சக்தி வாய்ந்த அந்த பொருளை யார் அந்த இடத்துல தூக்கி வரணும் அதை அழைத்து சொல்லணும் அப்படின்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பூசாரிகள் அல்லது சாமியாடிகள் அவங்க தான். விரதம் பிடித்தவர்கள் மட்டுமே அதை நெருங்க வேணும், அதை தொட வேணும், அதை தூக்கி செல்ல வேணும். விரதம் பிடிக்காமல் இருக்கும் யாரும் அதை நெருங்கக்கூடாது, அது பக்கத்தில் செல்லக்கூடாது. சாமியாடிகள்னாலும் அந்த பக்குவம் தெரியும், அவங்க விரதம் பிடிச்சிருப்பாங்க. பூசாரிகள்லாம் விரதம் பிடிச்சிருப்பாங்க, அவங்களுக்கு அந்த பக்குவம் தெரியும். விரதம் பிடிக்காத யாரும் அதனுடைய அருகில் செல்லக்கூடாது, அதை தொடக்கூட கூடாது. அந்த இடத்துல வச்சனையும் வச்சு வணங்கணும். இது வந்து ஏழாவது. எட்டாவது, குலதெய்வம் எல்லை, நாம் அந்த தெய்வம் அந்த எல்லை நோக்கி வந்துருச்சு, பக்கத்தில் வந்துருச்சு, இல்லைனா அது வீடு அது ஒரு ஆயுதம் நம்ம வீட்டுக்கே கொண்டு வர்றோம், அந்த வீடு வந்துருச்சு அப்படின்னா அங்கே இருக்கிற அந்த தெய்வத்தோட அந்த எல்லையில் அந்த விளக்கு இருக்கு பார்த்தீங்களா, விளக்கு பரிபூரணமாக ஜெகஜோதியாக எரியணும். விளக்கு நெய், விளக்கு நெய், அதாவது அந்த மணக்க மணக்க அந்த விளக்கு அந்த வீட்டில் அவசியம் கண்டிப்பாக எரியணும். அந்த வீதி அதாவது அந்த என்ன சொல்கிறதுன்னா அந்த வீட்டு தலைவாசல் உள்ளே வந்து அந்த தெய்வம் உள்ளே வரும்போதே அந்த தெய்வத்தோட பார்வையானது அந்த விளக்கு மேலே விழுகணும். அதனால் அவசியம் வந்து விளக்கு எரியணும். இது வந்து எட்டாவது. ஒன்பதாவதுங்க, நம்ம குலசாமியோட ஆயுதம், நம்ம தெய்வத்தை நமக்கு வடிவமைச்சு கொடுத்த அந்த சிற்பிகள் இருப்பாங்க, அந்த ஆசாரிகள் இருப்பாங்க, அந்த அந்த செயலை அந்த பொருளை அழகாக செய்து கொடுத்த எல்லாரும் அவங்க மனம் குளிரும்படி நாம் அவங்களுக்கு நல்ல ஒரு மரியாதையும் அவங்களுக்கு அவங்க அதாவது அவங்க நம்ம பணம் விஷயத்தில் நாம் அவங்களுக்கு நிறக்க கொடுக்கலாட்டினாலும் அவங்களுக்கு நல்ல அழகான ஒரு தேங்காய் வாழைப்பழம் வாங்கி அவங்ககிட்டயே அதை அபிஷேகம் பண்ண செலுத்தி அவங்களுக்கு ஒரு துண்டாவது கொடுத்து அவங்களுக்கு ஒரு மாலை செலுத்தி அவர்களுடைய மனதை குளிர வைத்து நம்மளுடைய தெய்வத்தை நம்ம கூட்டி வரோம். அதான் நம்ம சாமி விரும்பும் அந்த தெய்வமே அதை. ஏன்னா என்னைய உருவாக்குனவனுக்கு நான் வந்து அவரை சந்தோஷப்படுத்தணும்ல. அதாவது ஒரு பெற்ற பிள்ளை வருது அப்படின்னா அந்த பிள்ளையானது அந்த பெற்ற தாய் அந்த வயிற்றை அந்த இடத்துல மகிழ்ச்சியாக வைக்கணும்ல, இந்த வயிறை குளிரச் செய்யணும்ல, அதே மாதிரியான ஒரு செயல் தான். அதனால் அதை செய்யும் அந்த அனைத்து ஆசாரிகளுக்கும் சிற்பிகளுக்கும் அதுக்கு காரணமான எல்லாருக்கும் நல்லா அவங்க மகிழ்ச்சியாக அவர்கள் விரும்பும்படி அவர்களுக்கு தக்க மரியாதை செய்யணும். இது வந்து ஒன்பதாவது. பத்தாவது, யார் அந்த குலதெய்வத்தை அழைச்சி வர்றாங்களோ, பூசாரியாக இருக்கலாம் அல்லது சாமியாடியாக இருக்கலாம், அந்த எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் அந்த வீடு சேர்த்ததுக்கப்புறம் அவங்களுக்கு திருஷ்டி எடுக்கணுங்க, எலுமிச்சங்கனியிலையும் சரி. ஏன் அப்படின்னா வரப்போகிற ஒரு தெய்வ சக்தி வருதுன்னா அதை அபகரிக்க அது சுற்றி ஒரு சில தீய சக்திகள் வரும், அதெல்லாம் தாங்கி தன்னுடைய மனித ஆற்றலால் தான் முன்னின்று அதை நின்று அதை நமக்குள்ளே வாங்கி தெய்வத்தை பரிபூரணமாக கொண்டு வர்ற அந்த வாகனங்கள் இருக்குல்ல, அந்த சாமியாடிகளோ அல்லது அந்த பூசாரிகளோ, அவங்களுக்கு முதல்ல அந்த எல்லை சேர்ந்த உடனே அவங்களுக்கு திருஷ்டி எடுத்து ஒரு எலுமிச்சங்கனி ஒரு பூசணியை கூட ஒரு சூடத்தை வச்சு நல்லா நிறக்க நிறக்க எரிய விட்டு திருஷ்டி எடுக்கிறது ரொம்ப சிறப்பு. அப்போ தான் அவங்கள நாம் அதிலிருந்து அழகாக மீட்டு கொண்டு வர முடியும். இந்த பத்து விஷயங்களுமே நாம் கவனத்தில் கொள்ளணும். ஏன் அப்படின்னா குலசாமி தெய்வத்தை அழைச்சி வர்றதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. நாம் அழைச்சி நாம் செய்ய வேண்டியதை நம்ம சரியாக செஞ்சாதான் அது அந்த எல்லையில் இன்னும் காலத்துக்கு நம்மளை காத்து நிற்கும். அதனால் ஒரு குழந்தை பிறக்கும் போது எப்படி அந்த குழந்தையை நாம் பார்த்து பார்த்து வளர்ற வரைக்கும் அதுக்கு தேவை என்ன அப்படின்னு எவ்வளவு பாதுகாப்பாக நாம் செய்கிறோமோ அதே போன்று தான் குலதெய்வங்களோட ஆபரணங்களும் ஆயுதங்களும் ஆடைகளும் திருவுருவ சிலைகளும் அந்த சக்தி வாய்ந்த அனைத்து பொருட்களும். இந்த பத்து வழிமுறைகளை அன்பர்களுக்கு நினைவுகூறவே இன்றைய பதிவு. நன்றி, வணக்கம். மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்.